ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபில் சேனலை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பேரூராட்சி அலுவலகத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது. இது டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிரந்தர அரசு பணி. இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா எவ்வளோனா, 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4/9/2020 அன்னைக்குள்ளே நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவு தபால் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் போட்டிருக்கோம். இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேரூராட்சிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போய் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இது என்ன மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் மாவட்டம் பண்டமங்கலம் பேரூராட்சி காலியாக உள்ள அரசு நிலைக்கப்படாத 2 தூய்மை பணியாளர் பணியிடத்தை அருந்துகிற பெண்கள் முன்னுரிமை, மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரம்பினர், பொது முன்னணி உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான நபர்களிடமிருந்து 4/9/2020 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா, செயலாளர் பண்டமங்கலம் பேரூராட்சி நாமக்கல் மாவட்டம் அப்படிங்கிற நீ அட்ரஸுக்கு நீங்கள் பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா, 7/9/2020 திங்கட்கிழமை காலையில் 12 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஏ அதுலேயும் உமன் அவங்களுக்கு தான் ஒரு வேலை, எம்பிசி டிஎன்சி ஜென்ரல் ப்ரியாரிட்டி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. பதிவஞ்சல் மட்டுமே அனுப்பிச்சா மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க, மற்றபடி வேறு எது எடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை தாண்டி அனுப்புறதும் ஏற்றுக்காது. இதுக்கான வயது வரம்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, தாழ்த்தப்பட்டவர் பழங்குடியினர்னா 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம், பிற்படுத்தப்பட்டவர் மிக பிற்படுத்தவர்னா 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி அப்படின்னு பார்த்திங்கன்னா, 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி, எழுத படிக்க தெரிந்தால் போதுமானன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா, செயலாளர் பண்டமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி நாமக்கல் அங்கே நீங்கள் டைரெக்டாகவே போய் பேசிக்கலாம் அவங்ககிட்ட, அவங்க உங்களுக்கு தேவையான தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இதில் மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.